ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றோம். மொபைலை என்னைக்கு வாங்கினோமோ அன்னையில இருந்து நம்ம மொபைலுக்கு யாரு கால் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். இதை பாத்தீங்கன்னா ஒரு அட்டன் பண்ற பட்டன், ஒரு கட் பண்ண பட்டன், அது மொபைல் வயசாகி சாகிறது வரைக்கும் இந்த கோலத்துல தான் அதை மூஞ்ச பார்க்கும்போது இருக்கும். சோ இது நம்ம அட்டன் பண்ணி கட் பண்ணி அட்டன் பண்ணி கட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இதை நம்ம தவிர்த்துக்கிட்டு இதோ இந்த மாதிரி செம்மையான கெத்தான சும்மா ஸ்டைலிஷான ஹோம் ஸ்கிரீன்ல அதுவும் நமக்கு விருப்பப்பட்ட சூப்பரான இமேஜஸ் போட்டு எப்படி நம்ம அலங்கரிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷான விஷயமா இருக்கும். சோ அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கலர் கூட லைக் பண்ண தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்துல கூட ஷேர் பண்ண கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலா இந்த டிசைன் நம்ம மொபைல கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் உதவியெல்லாம் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் நீங்க பாத்துட்டு கூட யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது சோ உங்களுக்கு முதல்ல இன்டர்ஃபேஸ் மாதிரி அப்படிதான் இருக்கும். சோ இதுல ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எல்லா பெர்மிஷனும் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி உள்ள போனாதான் அதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். சோ எல்லாமே செட் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு கீழே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துட்டு உள்ள ஓடிடுங்க. சோ உள்ள ஓடி போய் பார்த்தா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். சோ நம்ம மொபைலோட டிஃபால்ட்டான டயல் படா இது மாத்தினாதான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் கால் நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை, அதில் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ அதாவது நம்ம மொபைல இன்கமிங் கால் ஏதாவது வருது அப்படின்னு நம்ம ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த கால் வந்து இப்படி வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட் கோயிங் கால் நோட்டிபிகேஷன் அப்படின்னா அது நீங்க செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம மொபைல் ஏதாவது யூடியூப் ஃபேஸ்புக் வீடியோ ஏதாவது சினிமா பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணக்கூடிய அவுட் கோயிங் கால் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம அவுட் கோயிங் கால் வந்து ஃபேஸ்புக்
மெசஞ்சர்ல ஒரே பபுள்ஸ் மாதிரி மாறிடும். இந்த மாதிரி நிறைய ஏப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. சோ அதோட சைஸ கூட நீங்க வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். செம்மையான சூப்பரான ஒரு டிசைன் இது. சோ இத மாதிரி மட்டும் நீங்க மாத்திக்கிட்டு உங்க நண்பர்கள் மத்தியில இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இத மாதிரி எப்படிப்பா செட் பண்றது அப்படின்னு உங்க நண்பர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களை தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். மதுரையும் பை பை.